Hi friends, hello, vanakkam. This is Shivaji. Stop loss strictly maintain pannunga. Stop loss illana trade e kedaiyadhu adu purinjikenga. Stop loss podradhukku appuram ungalaoda target neenga set pandringa, and the set panna target complete a full hour level wait pannunga. Indha paadhi target la veli varadhinga. Idhu vandu romba mukkiyamaana vishayam friends. Friends, indha video porathukku munadi enoda subscribers, friends, viewers ellorkum en manamandha nandigalai therivichikiren. Indha video la unda as usual nama paaka poradhu strategy vandu only for 10% தான் ஒர்க் ஆகும். அந்த எல்லா வீடியோ சொல்லிட்டு தான் வரேன். ஏன்னா ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு என்ன நினச்சிருக்காங்கன்னா, அந்த ஸ்ட்ராட்டஜி மேலே ஃபுல் டிபெண்ட் ஆகிறாங்க. இப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி மேலேயே ஃபுல் டிபெண்ட் ஆகிறாங்க. இப்போ ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா 10% தான் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து நான் ஜென்ரல் சொல்லது சைக்காலஜி, நம்ம எந்த ட்ரேட் எடுக்கணுமோ ஸ்ட்ரிக்ட்லி டிசிப்ளின் எல்லாமே அதில் தான் வரும். டிசிப்ளின்னு ரிஸ்க் ரேஷியோ எல்லாமே அதில் தான் வரும். மணி மேனேஜ்மெண்ட் அதுக்கப்புறம் வந்து 30%, இதுதான் மெயின். அந்த 60% ஒர்க் ஆகுது சைக்காலஜி அப்படின்னு சொல்கிறது, ஓகேங்களா? சைக்காலஜினா எது எதுலாம் கவர் ஆகும்னா, நீங்கள் பொசிஷனில் உட்காந்து பயப்படுறீங்க இல்லைங்களா, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுமா டார்கெட் ஹிட் ஆகும் தெரியாது. ஒரு என்ட்ரி ஆகிட்டீங்க அப்படின்னா, ஒரு பிரேக் அவுட்டில் என்ட்ரி ஆகிறீங்கன்னா அது திரும்ப கீழே வந்துடுமான்ற நெகட்டிவ் திங்கிங், அதுக்கப்புறம் மேலே போயிடுமான்ற ஒரு என்ன சொல்கிறது, இது இன்டைரக்ட் பயம். மொத்தத்தில் பயம் தான் அப்போது, ஓகேங்களா? டார்கெட் போகுமா இல்லையான்னு தெரியாத பயம், திரும்ப கீழே வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுமான்ற ஒரு பயம், இது வந்து ரொம்ப வந்து சைக்காலஜியில் தான் ரொம்ப பாதிக்கப்படும். இந்த லெவல்லேருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னா, அந்த நீங்கள் என்ட்ரி பிளேஸ் இருக்குங்களா, என்ட்ரி பிளேஸ்னு நீங்கள் பிளான் பண்ணணும். கீழே வந்தால் நான் இதை பண்ண போகிறேன், மேலே டார்கெட் வந்தால் நான் இதை பண்ண போகிறேன். ப்ரீ பிளான் பண்ணோம். ப்ரீ பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பயம் இருக்காது. ப்ரீ பிளான் இல்லாத வரையில் அந்த பயம் இருக்கும். எப்போ ப்ரீ பிளான் பண்ண மாட்டீங்கன்னா, உங்கள்கிட்ட இருக்க ஒரு 10,000 ரூபாய் கேபிட்டல் இருக்குன்னா, அந்த 10,000 ரூபாய்க்கு முழு ட்ரேட் எடுத்துட்டீங்க அப்படின்னா, அந்த 10,000 ரூபாய்க்கு ஸ்டாப் லாஸ் ஒரு 500 ரூபாய் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டிங்கன்னா, இந்த 500 ரூபாய் ஹிட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணலாம் கேட்டால், நம்ம கேபிட்டல் வந்து 9,500 ரூபாய் மாறிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் தெரியாது. எதுவுமே ப்ரீ பிளானே இருக்காது. 10,000 ரூபாய் இருக்குதா, ட்ரேட் எடு பார்க்கறது பார்க்கலாம் அப்படின்னு பண்ணோம். எடுத்தவொடனே டார்கெட் போதா, ஸ்டாப் லாஸ் ஆகிட்டாது, எதுவும் தெரியாது. அப்படியே கீழே வந்து 500 ரூபாய் நஷ்டமாக தான், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் இருங்க அப்படி என்ன பண்ணணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க, 1,000 ரூபாய் நஷ்டமாகும். கடைசியில் 9,000 ரூபாய் நஷ்டத்தில் இருக்கும். திரும்ப இன்னொரு ட்ரேட் எடுப்பாங்க, ஏன் எடுப்போம் அதுவும் தெரியாது. அந்த ட்ரேடில் என்ன பண்ணலாம் அதுவும் தெரியாது, ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பேசிக்கான விஷயம். இது சரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராட்டஜிலாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியில் ஒன்று புது ஸ்ட்ராட்டஜி ஒன்றும் இல்லை, பழைய ஸ்ட்ராட்டஜி நிறைய டவுட்ஸ் இருக்குது, கேட்டிருக்காங்க சார் அந்த ஸ்ட்ராட்டஜி லாஸ்ட் டைம் சொல்லியிருக்கேன் 100% பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, இது இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொன்ன நல்லாயிருக்கும், ஒரு சில விஷயம் புரியல அப்படின்ட்டாங்க. இதில் எனக்கு என்ன புரியலன்னு தெரியல. ஆல்ரெடி எல்லாமே கிளியராக தான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிகிட்ருக்கேன், என்னென்ன வேணும், என்ன என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. அதில் 2 இண்டிகேட்டர் தான் யூஸ் பண்ண, வேறு எதையும் யூஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம 2 இண்டிகேட்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம், ஓகேங்களா? 200 EMA. நான் 200 EMA யூஸ் பண்ணுறேன், நீங்கள் மேபி 100 EMA கூட யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுடைய விருப்பம். 100 EMA யூஸ் பண்ணக்கும் 200 EMA யூஸ் பண்ணேன். என்னென்னா, இப்போ 100 EMAல வந்து ஒரு வெஹிக்கிள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கங்களேன். 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஒரு வெஹிக்கிள் போயிட்டுருக்கு சொல்லும், ஒரு கடக்கிற தூரம் இருக்குல்ல, மிடில் ஸ்பீடு என்ன சொல்கிறது, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல பாஸ் பண்ணுறது, இந்த ஸ்பீடில் போயிட்டு சொல்லலாம். இந்த இடத்துல போகிற ஸ்பீடு எவ்வளோ குயிக்காக மூவ் ஆகுமோ அது வந்து நம்ம கவர் கேட்ச் பண்ணுறது தான் வந்து ஸ்பீடு. நம்ம 200 EMA நம்ம பண்ண சொல்லலாம். இதனோட ஸ்பீடு கிட்டத்தட்ட உங்களுக்கு 80 ஸ்பீடில் இருக்குது அப்படின்னா, நான் இதே சேம் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணேன், இந்த ஸ்பீடு வந்து ரொம்ப குயிக்காக ஸ்பீடாக நம்மளுடைய வேகம் வந்து அதிகரிக்கும். அதனால தான் நான் 200 EMA எடுத்துருக்கேன். நீங்கள் மேபி 100 EMA எடுத்துக்கலாம், கொஞ்சம் பேஷன்ஸ் இருக்கணும், வேறு எதுவும் இல்லை, கொஞ்சம் பொறுமை இருக்கணும், ஓகே? சரி, வேறு என்ன எடுக்கணும் அப்படின்னா, எம்ஏசிடி அது எந்த எம்ஏசிடி எடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் வீடியோ பாருங்களேன், உங்களுக்கு சார்ட்லேயும் ஒரு டைம் எக்ஸாம்பிள் பண்ணி காமிக்கிறேன். எம்ஏசிடியில் அந்த லைன் இருக்கும்பா, மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு லைன் கொடுத்துருக்கேன். அது உங்களுக்கு எல்லாமே புரியாது, எப்படி பண்ணால் எப்படி வந்தால் எந்த இடத்துல வாங்கணும், எந்த இடத்துல நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணலாம், எங்கே என்ட்ரி ஆகணும் அப்படின்றதுல தெளிவாக இருங்க. நான் என்ன சொன்னேன், எதில் வேணாலும் ட்ரேட் பண்ணுங்கள், முழு நம்பிக்கையோடு ட்ரேட் பண்ணுங்கள், பயப்படாமல் ட்ரேட் பண்ணுங்கள், பிளான் பண்ணுங்கள், ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜின்னு கொடுத்துட்டோம், ஒர்க் ஆகும். அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ஸ்டாப் லாஸ்னு ஒன்று ஏன் போடுறாங்க, அதுதான் சக்ஸஸ் ஆகுது. அது ஏன் ஸ்டாப் லாஸ்ன்னு போடுவாங்கன்னா, நீங்கள் அப்படி பார்த்தீங்க பர்ஃபெக்டாக 100க்கு 100 எல்லாமே ட்ரேட், 10 ட்ரேட் எடுத்தால் 10க்கு 10 சக்ஸஸ் அப்படின்னா எல்லாருமே நம்ம கோடீஸ்வரம் ஆகிடுவாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜிலேயே எத்தனை கோடி கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க, ஓகேங்களா? அப்படி கிடையாது. எல்லா ட்ரேடுக்கும் பின்னாடியும் வந்து ஸ்டாப் லாஸ் ஒன்று கண்டிப்பாக உண்டு, அந்த வரும், எதிர்பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள்,
ஓகேங்களா? அது வரலன்னா பரவாயில்ல, நீங்கள் டார்கெட்டை எடுத்துங்க, நீங்கள் ஹாப்பி சந்தோஷமாக இருங்க. சப்போஸ் அது வந்து ஹிட் ஆகிட்டாலும் ஒன்றும் என்ன குடிமுழுகிட்ட மாதிரி ஒன்று அப்படியே பயப்பட்டு ஐயோ ஸ்டாப்லாம் ஹிட் ஆகிடுச்சே அப்படின்னா ஒன்றும் ஃபீலே பண்ணாதீங்க. அது வந்து இன்டைரக்ட் ப்ராஃபிட், அது உங்களுடைய ப்ராஃபிட், இன்டைரக்ட் ப்ராஃபிட். ஓகேங்களா? அதே மாதிரி லாஸ் பாருங்கள், இந்த ஸ்டாப் லாஸ் கொடுக்காமல் போகிற லாஸும் ஒன்று தான், இந்த பாதி ப்ராஃபிட்டில் வெளியே வராங்க இல்லைங்களா, அதுவும் ஒன்று தான். அதாவது டார்கெட் லைனுக்கு போட்டிருப்பாங்க, நான் இங்கேயே வெளியே வந்துடுவாங்க போதும் எனக்கு அப்படின்னு, அதுவும் லாஸ் தான், இன்டைரக்ட் லாஸ் தான். என்றைக்கா இருந்தாலும் உங்களுடைய கேபிட்டல் டேமேஜ் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ வந்து நம்ம ரெண்டு வந்து இன்றைக்கி எடுத்துருக்கோம், 200 இஎம்ஏவும் எம்ஏசியும். இதை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கலாம், அதாவது மேக்ஸிமம் ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் எடுக்கணும், அதாவது ரிஸ்க் ரொம்ப கம்மியாக இருக்கணும், எனக்கு ப்ராஃபிட் வரணும் அப்படின்றவங்க இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். மெயின் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் லிமிட்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் எடுங்க. எந்த ட்ரேட் எடுத்தாலும் உங்களுக்கு இவ்வளோ தான் லாஸ் அப்படின்றதில் அந்த தெளிவாக இருங்க, பர்ஃபெக்டாக இருங்க. இவனுக்கு இவ்வளோ லாஸ் கொடுத்துட்டா சந்தோஷமாக சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சா அப்படியே வருத்தத்தோடு சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் இல்லை இல்லை நம்ம லாஸ் எப்படியா ரிகவர் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் சிஸ்டம் க்ளோஸ் பண்ணலான்றது, அப்படிலாம் நோ எக்ஸ்கியூஸ். கொஞ்சம் ஹேபிட் இதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிங்க, இது வந்து ஒரு நாள் ரெண்டு நாளையோ நீங்கள் நான் சொல்கிறதுல நீங்கள் உங்களால் கடைபிடிக்க முடியாது. கிட்டத்தட்ட இதுக்கும் ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வந்து அந்த மைண்ட் செட் உங்களுக்கு டியூன் ஆகிற வரலும் நீங்கள் கஷ்டம் தான் அது. அதாவது அந்த என்ன சொல்கிறது, அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிவிட்டு சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுறது வந்து அவ்வளோ கஷ்டமான விஷயம். ஏன்னா வந்து ரீவெஞ்ச் ட்ரேட் எல்லா மனசுலையும் வரும், நம்ம லாஸை ரிகவர் பண்ணலான்ற எண்ணம் வந்தே வரும். அதே மாதிரி ப்ராஃபிட் புக் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் சிஸ்டம் க்ளோஸ் பண்ண மாட்டாங்க, இன்னொரு ட்ரேட் எடுக்கலாமே அப்படின்வாங்க, அதுவும் கொஞ்சம் கஷ்டம்தான். நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு எது வருது பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு ட்ரேட் கெப்பாசிட்டிக்கு தான், அந்த ஒரு ட்ரேடோடு முடிச்சு சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள், 3 மாதம் டைம் கொடுங்க, அதுக்கப்புறம் இன்னொரு ரெண்டு ட்ரேட் அளவுக்கு உங்களுடைய நாலேஜ் கெயின் பண்ணிக்க, 2 ட்ரேட் 3 ட்ரேட் அவ்வளோதான் போதும். ஓகேங்களா? நீங்கள் ஒரு ட்ரேட்லேயே சக்ஸஸ் ஆகிட்டீங்கன்னா போதுமே ஃப்ரெண்ட்ஸ், அதையே நீங்கள் டெய்லி 10 ட்ரேட் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமே இல்லையே. ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஒரு ட்ரேட் பண்ண சக்ஸஸ் ரேஷியோ வந்து ஒரு மாதத்துக்கு வந்து 15-20% சம்பாதிக்கிறீங்கன்னா அந்த ஒரு ட்ரேட்லேயே உங்களுடைய குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுங்களா, ஒரு ட்ரேட் போதாதுங்களா? ஓகே சரி ஃப்ரெண்ட், நம்ம சார்ட்டில் போய் பார்க்கலாம் இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ வந்து ட்ரேடிங் வியூ சார்ட் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். எந்த ஸ்டாக்ஸும் எடுத்துங்க, ஆனால் ரன்னிங்கில் இருக்கணும். நான் சொல்லுறது என்னென்னா ட்ரெண்டிங்கில் ரன்னிங்கில் சூப்பராக போயிட்டு இருக்க ஸ்டாக்ஸ் மட்டும்தான் வேலை செய்யும். இது சும்மா ஏதோ சைடேஸில் போகிறது தான் சூஸ் பண்ணிக்காதீங்க. நமக்கு என்ன ஒன்று மேலே போட்டோம் இல்லை கீழே வரட்டும், எதனா ஒன்று போட்டோம், மேலேயோ கீழே ஏதோ ஒன்று ஆகட்டும் ஸ்டாக்ஸ். இது எப்படி பார்க்கணும், நீங்கள் 1 ஹவர் சார்ட்டில் பாருங்கள், 1 ஹவர் சார்ட்டில் அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்குதான் பாருங்கள், 200 EMAக்கு மேலே போயிட்டுருக்குதான் பாருங்கள். சிம்பிள் அவ்வளோதான், வேறு எதுவும் 200 EMAக்கு மேலே போயிட்டுருக்குதான் பாருங்கள். இது 200 EMAக்கு கீழே வந்துருக்குதான்னு பாருங்கள். ரெண்டு விஷயம் போதும். இப்போ 200 EMAக்கு இப்படி இப்படி போயிட்டுருக்குதுன்னா அந்த கிளைண்ட் அந்த ஸ்டாக்ஸை இக்னோர் பண்ணிவிடுங்க. சிம்பிள் அவ்வளோதான். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன செலக்ட் பண்ணோம் நம்ம அப்படின்னா, இப்போது நம்ம ஏதோ ஸ்டாக்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டாக்ஸ் சூஸ் பண்ணி இதுவும் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்ட்ராட்டஜி இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு அங்கே போகிறீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன ப்ளாட் பண்ணிக்கிங்க, இஎம்ஐ போட்டுக்கிறீங்க. இஎம்ஐ வந்து டிஃபால்ட்டாக என்ன வரும், எக்ஸ்பொனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் கிளிக் பண்ணிங்க 9 வரும். சரி, அதுக்கப்புறம் இன்னொரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், எம்ஏசிடி. ரைட், எம்ஏசிடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஏசிடி கஸ்டம் இண்டிகேட்டர் மல்டிபிள் டைம் ஃப்ரேம் ப்ளஸ் ஆல் அப்படின்னு இருக்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க, வேறு எதுவும் வேணாம். ஓகேங்களா? சரி, ரெண்டுத்தையும் கிளிக் பண்ணிக்கிட்டீங்களா? ரைட், இப்போ என்ன டைம் ஃப்ரேம் கன்ஃபியூஷன் பண்ணியிருக்காங்கன்னா எந்த டைம் ஃப்ரேமில் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இது நாலேஜ் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா இந்த நான் இப்போ இந்த சொல்கிற விஷயம் வந்து ரொம்ப கவனமாக பார்த்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். கொஞ்சம் ஸ்லிப் ஆனீங்கன்னா டோட்டலாக வேஸ்ட் ஆகிடும். இருங்க, உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல, கொஞ்சம் டைம் கொடுங்க. எந்த டைம் ஃப்ரேம் சொல்லணும்னா, இப்போ நீங்கள் ஒன் ஹவர் டைம் ஃப்ரேமில் 200 EMAக்கு மேலே ஸ்டாக்ஸ் மூவ் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? கீழே எம்ஏசிடியும் உங்களுக்கு பை சிக்னல் கொடுத்துருச்சு. ஓகே, இப்போது நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ்லேயோ இல்லை 15 மினிட்ஸ்லேயோ நீங்கள் வந்து சேம் சின்னாரியோ பார்க்குறீங்க. இங்கேயும் 200 EMAக்கு மேலே போதும், எம்எஸ்சிடி பை சிக்னல் கொடுக்குது. இப்போ இந்த ட்ரேடு வந்து 80% வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். ஓகேங்களா? இப்போ புரிஞ்சுருக்கணும் டைம் ஃப்ரேம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த ஒரு இதுதான் தாத்தா இது அப்பான்னு வச்சுக்கலாம். இந்த தாத்தா டைம் ஃப்ரேம் நல்லா சூப்பராக இருந்துச்சுன்னா இந்த டைம் ஃப்ரேம் உங்களுக்கு கை கொடுக்கும், உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். இந்த டைம் ஃப்ரேம் உள்ட்டாக இருந்துச்சு, அதாவது 200 EMAக்கு ஸ்டாக்ஸ் கீழே போயிட்டுருக்குது, எம்எஸ்சிடி மேலே போயிட்டுருக்குதுன்னா இந்த ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் ரிஸ்க் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அதாவது 60% ப்ராஃபிட் வரதுக்கான வாய்ப்பு, 20% குறைஞ்சிரும். இதுலேயும் ப்ராஃபிட் வரும் இல்லைன்னு சொல்லல, ஆனால் அந்த பவர் வந்து கொஞ்சம் கம்மியாகிடும். இந்த பவர் அதிகமாக இருந்ததுன்னா இந்த பவர் அதிகமாக இருக்கும். இது வந்து
லாஸ்ட் அந்த ஸ்ட்ராட்டஜி சொல்ல சார் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன், இல்லை சொல்லியிருக்கிறான்னு தெரியல எனக்கு. இதை தெரியாதவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கங்க. இது நான் வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நான் எடுத்திருக்கேன். இது நீங்கள் 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் போய் பேக் டெஸ்ட் எடுக்க சொல்ல போய் பாருங்கள், அப்புறம் உங்களுக்கு புரியும். சரி, இது எப்படி நம்ம ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னா பாருங்கள், இந்த இடத்துல வந்து எம்எஸ்சிடி லைன் இருக்குங்களா, எம்எஸ்சிடி லைன் வந்து கட் ஆகிட்டு சிக்னல் லைன் இருப்பாங்க. டாட் டாட் இன்ஸ்டாகிராம் வந்து ஃபஸ்ட்டு 2 கிரியேட் ஆச்சு, 1வது 2வது கிரியேட் ஆகிடுச்சிங்களா. ஓகே, நம்ம போய் தெரிஞ்சுக்கோங்க, இதை நம்ம பைஸ் எடுக்கானு ஒரு அறிகுறி அப்படின்னு. சரி, இன்னொரு கன்ஃபர்மேஷன் பாருங்கள், 200 EMAக்கு மேலே ஸ்டாக்ஸ் மூவ் ஆகணும், 200 EMAக்கு மேலே ஸ்டாக்ஸ் மூவ் ஆகணும். செட்டா, 200 EMAக்கு மேலேயும் கிராஸ் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு கிளியர் தானுங்களே, ஸோ பை சிக்னல். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாருங்கள் இதில் இந்த வீடியோவில் இன்னொரு இன்க்ளூடிங் என்ன பண்ணியிருக்கோம்னா வால்யூம். வால்யூம் நல்லா வந்திருக்குதான்னு பாருங்கள். வால்யூம் வந்ததுன்னா சூப்பர், இன்னமும் நல்லா பவரான ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா பைக்கான ஒரு செல்லிங் ஒரு விஷயம் எடுத்துகிட்டு, ஸோ பை ட்ரெண்ட் அதில் போங்க. எவ்ரி பிரேக் அவுட் மிஸ் பண்ணால் பையிங் பண்ணுங்கள். இந்த ஏரியாவில் நீங்கள் பையிங்கான ஒரு வேலை எந்த வேணாலும் எடுக்கலாம். சேலிங்கை தவிர்த்துட்டு நீங்கள் ரெட் கலர் கேனில் வந்து சேல் பண்ணுன்ற எண்ணம் வந்து உங்களுக்கு வராது அந்த இடத்துல. ஏன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே பை 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 பை. ஓகேங்களா, அதே மாதிரி உங்களுக்கு சேலிங் சைடு வந்தால் கூட எங்களுக்கு 200 EMAக்கு கீழே வந்தால் மட்டும் சேலிங்க்கான ஒரு வேலையை பாருங்கள் போதும். வேறு எதுவும் தெலுங்கு பாருங்கள், 200 EMAக்கு கீழே வருதுங்களா, சிக்னல் லைன்லாம் உங்களுக்கு சேலிங் கொடுக்குதுங்களா, இங்கே பாருங்கள் அந்த இடத்துல வால்யூம் உங்களுக்கு சேலிங் வால்யூம் இருக்குதுங்களா, சேலிங் எங்கே கொடுக்குதுன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு. எந்த இடத்துல சேலிங் இது என்ட்ரி ஆகுதோ அந்த இடத்துல உங்களுக்கு 200 EMAக்கு கீழே வரணும். 200 EMAக்கு மேலேயே உங்களுக்கு சேலிங் கொடுத்தா நோ என்ட்ரி எடுக்காதீங்க. இந்த ஏரியாவில் உங்களுக்கு சேலிங் சிக்னலாக கொடுத்துச்சுன்னா எடுக்காதீங்க, பரவாயில்ல. உங்களுக்கு எங்கே இன்ஸ்டாகிராமோ உங்களுக்கு எங்கே சேலிங் சேல் கொடுக்குதோ அதுக்கப்புறம் அந்த பிரேக் டவுனில் நீங்கள் சேலிங்க்கான ஒரு வாய்ப்பை எதிர்பார்க்கலாம். வித் வால்யூமோட வால்யூம் இருக்குதான்னு பாருங்கள். எஸ் வால்யூம் இருந்தால் மட்டும் நீங்கள் சேலிங்க்கான ஒரு வால்யூமை அதாவது ஒரு ட்ரேடை வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதாவது லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய பை சேல் வியூ உங்களுக்கு ஃப்ரீயாகவே தேவைப்பட்டது. எந்த வித காசும் இல்லை, சார்ஜஸ் இல்லை, என்ன சொல்லுது, ஒரு பைசா செலவில்லாமல் நீங்களும் ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்களா, இந்த வீடியோக்கு லிங்க் கொடுத்துருக்க பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங், இந்த 4 லிங்கில் எந்த லிங்க்கில் வேணாலும் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி என்னுடைய லிங்க் மூலமாக நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஃப்ரீயாகவே பார்த்து லைஃப் டைம்க்கும், 1 மாதம் 2 மாதத்தில் லைஃப் டைமுக்கும் நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய பை வியூ சேல் வியூ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட்டாக ரீச் ஆன உடனே ஃப்ரீ வெபினாரில் சந்திக்கலாம். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.